ஐந்து எழுத்து என்ற தலைப்பில் நம்மிடையே பேச வருகிறார்கள் பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறேன் சம்பவப்படைக்கிறேன் தீரு பாதமே மனம் பாவித்தேன் மற்று பாதமே திருபாதமே பாவித்தேன் பெற்றரும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேதி நீன் கற்றவர் தொழு தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி கற்றவர் தொழு ும்ரில் பாண்டி நற்றவா உன்னை நான் சொல்லும் நமச்சிவாயவே ஆன்மீக பெரியோர்களே புத்தக கண்காட்சி நடத்தி அறிவு புரட்சியை ஏற்படுத்தி அரசு தேர்விலே முதல் மதிப்பெண்களை அள்ளி குவித்து தமிழ்நாட்டின் சாந்தி நிகேதனாக விளங்குகிற இந்த ஈரோட்டு மண்ணில் கால் பதிப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது சோதிமிக்க நவகவிதை என்று பாரதி சொன்னானே அப்படி தான் படைக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் புதிது புதிதாக கொடுத்து கொண்டிருக்கிற ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கு நம் அனைவரினுடைய வாழ்த்துக்கள் சான்றோர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே அன்றைக்கெல்லாம் பக்தியை நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் ஊர் ஊராக சென்று வளர்த்தார்கள் ஆனால் இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழும் என்று பாராட்டுவது போல இன்னும் ஒரு நூற்றாண்டு கழித்து தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அதில் நிச்சயம் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கு என்ற குறிப்பிட்ட பக்கங்கள் நிச்சயமாக உண்டு காரணம் அழிந்து கொண்டிருக்கிற மொழியை பாதுகாக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிற பக்தி உணர்வை பாதுகாக்கிறார்கள் பிரிந்து கொண்டிருக்கிற மக்களை இணைக்கிறார்கள் மனதை ஒருமுகப்படுத்துகிற மகோன்னத சக்தியை யாகமாக வளர்த்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி அந்த குழுமத்தினுடைய அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு என்னுடைய தலைப்பு அஞ்செழுத்து எழுதி எழுதி படித்து வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் தமிழில எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எழுதப்படுவதனாலே எழுத்து எண்ணிக்கையோடு சேர்த்து எழுத்து என்று வைத்தார்கள் அஞ்சு எழுத்து பஞ்சாட்சரம் என்று நாம் வடமொழியிலே குறிப்பிடுகிறோம் இந்த எழுத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது நமசிவாய என்ற ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு உயர்வு இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது அதனுடைய பொருளைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஓம் யஜாமகேம் சுகந்திம் புஷ்டி வர்தனம் மிருதா வடமொழி ஸ்லோகம் உலக உணர்ந்து ஓதர்கியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம் தமிழ் மக்கள் பாடுகிறார்கள் அவரவர்கள் அவரவருடைய மொழியிலே ஆண்டவனை வழிபட்டாலும் அனைவருக்குமான ஒரு மந்திர சொல் இருக்கும் என்றால் அது நமசிவாய ஆகவேதான் நமசிவாயத்திற்கு மந்திரத்தில் வேந்து என்று பொருள் அதில் என்ன அவ்வளவு சிறப்பு இருக்கிறது கொடிக்கவி என்றொரு நூல் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த நூல் சொல்லுகிறது அஞ்செழுத்து எது என்று சொல்லுகிறது கீரன் ரொம்ப அழகா சொன்னார் சிவபுராணத்துக்கு ஒரு உரை தந்திருக்கிறார் அவசியம் எழுதி வாங்கி படித்து பாருங்கள் அதுல நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் திருஞான சமுதிரத்துல போய் கேட்டானாம் எப்படி கேட்கிறான் கோழை மிடற்றினேன் பாடணும்னு நினைக்கிறேன் கோழை வந்து தடுக்குது பாட முடியல கவி கோளும் இல்லை சரி பாடத்தான் தெரியல பாட்டுக்கு பொருளாவது தெரியுதான்னா அதுவும் தெரியல என்னவோ முணு எதையோ மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிறோம் அதுக்கு பொருள் தெரியுதா அது எந்த முறைப்படி பாட வேண்டும் என்ற ஞானம் இருக்கிறதா ரெண்டும் இல்லையே அப்ப எனக்கு கடவுள் அருள் கிடைக்காதான்னு ஞானசம்பந்த பெருமானிடத்துல போய் கேட்டார் அவர் சொன்னார் இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா உனக்கு பாட தெரிய வேண்டாம் பாட்டினுடைய பொருள் தெரிய வேண்டாம் பாட வேண்டும் இறைவனை என்ற எண்ணம் இருந்தால் போதும் அவர் ஒரு ஃப்ளக்சிபிள் பர்சன் என்ன குழந்தை இல்லையா ஞானசம் வந்த பெருமான் குழந்தை அதனால அப்படி பதில் சொன்னார் மாணிக்கவாசகர் குரு ஆசிரியர் நிலையில இருந்தவர் அவரிடத்துல போய் தொண்டை கட்டிக்குச்சு பாட முடியல அர்த்தம் தெரியாது பாட முடியலன்னு அவர் ஒத்துக்க மாட்டார் கோபத்தின் எல்லைக்கு போடுவார் அதனால சொன்னார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுரத்திற்கு போவார் மத்தவன் எந்த கதைக்கு போவான்னு எனக்கே தெரியாது அப்ப ஒரு மந்திரத்தை சொன்னால் பொருள் புரிந்து சொல்ல வேண்டும் ஒரு பாட்டை பாடினால் அர்த்தத்தோடு பாட வேண்டும் பொருள் புரியாமல் அர்த்தமில்லாமல் எதையும் சொல்லாதே என்ன அழகா கொடிக்கவி அந்த காலத்தில் கொடி நடுவது என்பது அந்த காலத்திலிருந்தே வழக்கம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து நாம் இன்றைக்கு நினைக்கிறோம் ஒரு அரசியல்வாதி வந்துவிட்டால் விட்டால் தெருமுழுக்க கொடி ஒரு அமைச்சர் வருகிறார் என்றால் பார்க்குமிடமெல்லாம் கொடி இது அன்றைக்கே இருந்தது ஞான சம்பந்த பெருமான் காலத்திலேயே கொடி இருந்தது கொடி கவின்னு ஒரு நூல் அந்த நூல் எது அஞ்செழுத்துங்கிறதுக்கு ஒரு அழகான பாட்டு சொல்கிறது பாருங்கள் அஞ்செழுத்தும் எட்டு எழுத்தும் ஆறு நாலெழுத்தும் நாலு எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரு எழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசினையும் கூசாமல் காட்ட கொடி எதுக்கடா கொடை நட்டுருக்கான்னா அஞ்செழுத்து எட்டெழுத்து நாலெழுத்து ஆறெழுத்து பிஞ்செழுத்து பேரெழுத்து பேசும் எழுத்து பேசாய் எழுத்து இதையெல்லாம் வகைப்படுத்தி காட்டுவதற்குத்தான் கோயில்களிலே கொடி நடப்படுகிறது அது என்னையா அஞ்செழுத்து என்னை அஞ்செழுத்து சான்றோர் பெருமக்களே நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நமசிவாயத்தினுடைய பொருளை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அறிவு நிலைப்பட இருந்தால்தான் இந்த பொழிவு பயனுடைய பொழிவாக இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு கேட்டால் பயன் இல்லை இந்த அரங்கத்துல இருக்கிற எல்லாருடைய மனசும் இந்த சொற்பொழிவிலேயே இருக்கணும் இருக்கா இந்தம்மா எப்ப முடிக்கும் இன்றைக்கு இரவு வெளியிலேயே உணவு சாப்பிடலாமா இல்ல வீட்டில் போய் தயாரிக்கணுமா கேஸை பூட்டிட்டு வந்தோமா பீரோவா பூட்டணுமா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இந்த உலகியல் இன்பங்களையெல்லாம் மறந்து விட்டு அந்த எம்பெருமானுடைய பெரும்புகழை அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்பதற்குத்தான் விஜய் தொலைக்காட்சி உங்களை தேடி வந்து இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து சிந்திக்க வைத்திருக்கிறது நம சிவாய நம சிவாய ஐந்தெழுத்து எட்டு எழுத்து ஓம் ஹாம் ஹௌம் சிவாய நம எட்டு எழுத்து அடுத்து வருகிறது ஆறெழுத்து அது என்ன ஓம் நம சிவாய அடுத்து வருகிற எழுது எழுத்து அது எப்படி ஓம் சிவாய அடுத்து வருவது எது பிஞ்சு எழுத்து அது என்ன பிஞ்சு அருளை தருகிற எழுத்து அதனால் அதற்கு பிஞ்செழுத்து அடுத்து வருகிற சி பெரு எழுத்து ஏன் சிவபெருமானுடைய உருவை தாங்கி இருக்கிற காரணத்தினால் சி என்பது பெரு எழுத்து இந்த ஏற்கனவே எட்டு எழுத்து ஆறு எழுத்துலலாம் சேர்த்து சேர்த்து சொன்னேன் பாத்தீங்களா ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஹம் ஹம் இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு பீஜ எழுத்து என்று பெயர் பீஜம் என்றால் விந்து என்று பொருள் வீசப்படுவதனாலே அதற்கு விந்துன்னு பேர் வந்தது அர்த்தம் புரியும்னு நான் நினைக்கிறேன் வீசப்படுவதனாலே வீச்சுடையது விந்து சூரியனுடைய ஒளி கதிர்கள் அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கிக் கொண்டு வீசுவது போலே சிவபெருமானுடைய அருளை நமச்சிவாயத்தினுடைய அருளை வாங்கிக் கொண்டு இந்த பீஜ எழுத்துக்கள் இந்த விந்து எழுத்துக்கள் உலகம் முழுக்க வீச்சு வீசி எறிகின்றன ஆகவேதான் நமசிவாயத்தை சொல்லுவதிலே கூட நீங்கள் பிழை செய்துவிடலாம் ஆனால் அந்த பீஜ எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க வேண்டும் பீஜ எழுத்துக்களை தவறாக உச்சரித்தால் அது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே சான்றோர் பெருமக்களே ஞானிகளும் முனிவர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா ஐந்தெழுத்தை மூன்றாக பிரித்தார்கள் ஒன்று தூல ஐந்தெழுத்து மற்றொன்று மூன்றாவது அதிசூக்கும ஐந்தெழுத்து அது என்னங்க தூல ஐந்தெழுத்து உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்கள் சொல்லுவதற்காக சொல்றது நம சிவாய சொல்வாமே நன்மைகள் யாவையும் சொல்வாமே நாராயணாயன சொல்வாமே எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு பொருள் இல்லாமல் வார்த்தைகளை கோத்து கோத்து வைக்கவில்லை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சிறப்பு உச்சரிக்க வேண்டும் வளம் வருகிற பொழுது கருவறை மட்டும் ஏன் இருட்டாக இருக்கிறது இத்தனை வெளிச்சம் இத்தனை டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல ஏன் கருவறையை மட்டும் இருளாக வைத்தார்கள் தெரியுமா ரெண்டு ஜன்னல் வைக்க தெரியாதா காரணம் இருக்கிறது கருவறை என்பது இதயத்தை போன்றது இதயத்துல ரெண்டு ஓட்ட விழுந்தா என்னத்துக்காகும் ஏற்கனவே ரெண்டு பைபாஸ் பண்ணியே உசுர காப்பாற்ற முடியலையே உள்ளம் பெருங்கோயில் ஆலயம் வள்ளல் பிரானுக்கு தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் விளக்கே திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் பூசலார் நாயனார் கோயில் கட்டணும்னு நினைச்சார் பொருள் கிடைக்கல ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறார் பொருள் கிடைக்கல முடிவு செய்தார் மனதுக்குள்ளேயே கோயில் கட்டுறது சரி முதன் முதல்ல கட்டட இன்ஜினியர் யார்னா பூசலார் தான் கட்டடம் கட்டுவதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் சேகரித்தார் கல்லு ரெடி மண்ணு ரெடி மரம் இருக்கு சுண்ணாம்பு இருக்கு எல்லாம் இருக்கா ரைட் கடைக்கோல் போட்டாச்சு கட்டடத்தை எழுப்புகிறார் முதலில் கருவறை கருவறைக்கு முன்பு உள்ள அறை அந்த மண்டபத்திற்கு பெயர் அர்த்த மண்டபம்னு பேரு இந்த இடத்துல அர்த்த மண்டபம் வச்சுக்கலாமா சரி அர்த்த மண்டபம் முடிஞ்சாச்சு அடுத்து அலங்கார மண்டபம் அது முடிஞ்சு திருச்சுற்று திருச்சுற்றிலே என்னவெல்லாம் இருக்க வேண்டும் யோசிக்கிறார் பூசலார் வாகன மண்டபம் இருக்கு பரிவார தேவதைகள் அத்தனை பேருக்கும் அங்கமங்கமாக கோட்டம் அமைச்சாச்சு வெளியில வந்தார் விமானம் அமைச்சாச்சு வெளியில போனார் அற்புதமான ராஜகோபுரம் அதுவும் முடிஞ்சாச்சு இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது எம்பெருமானுக்கு திருத்தேர் ஓட்டம் நிகழ்த்த வேண்டுமே திருத்தேர் ஒன்றும் மனசிலே சமைத்தார் எல்லாம் முடிச்சிட்டார் இப்ப கும்பாபிஷேகம் நடத்தணும் காஞ்சிபுரத்தில் மன்னன் கோயில கட்டி முடிச்சான் இவர் எந்த நாளிலே நாள் குறித்தாரோ அதே நாளிலே காடவர்கோனும் நாள் குறித்தான் சிவபெருமான் பூசலார் கனவுல போகல காடவர்கோன் கனவுல போனார் திருநின்ற ஊர்ல எனக்காக ஒருத்தன் மனசுல மனசுலன்னு சொல்லலை திருநின்ற ஊர்ல ஒருத்தன் கோயில் கட்டி இருக்கிறான் அதே நாளை நீயும் குறிச்சுட்ட இப்படி ரெண்டு பேரும் ஒரே நாள்ல வச்சா நான் எங்க போறது நான் பூசலாறு கட்டிய கோயிலுக்கு போகிறதா இருக்கேன் அதனால உன் டேட்ட மாத்திக்க சிவபெருமான் கண்டு முடிச்சு திறந்து பார்த்தான் என்ன என்னை காட்டிலும் சிறப்பாக ஒரு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருந்ததால் தானே கடவுள் என் கோயிலுக்கு வராமல் அவன் கோயிலுக்கு போகிறேன் அவன் கோயில போய் பார்க்கணும் புறப்பட்டு போனா காஞ்சிபுரத்துல இருந்து திருநின்ற ஊருக்கு ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சிறப்பாக ஒரு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருந்ததால் தானே கடவுள் என் கோயிலுக்கு வராமல் அவன் கோயிலுக்கு போகிறேன் அவன் கோயில போய் பார்க்கணும் புறப்பட்டு போனா காஞ்சிபுரத்துல இருந்து திருநின்ற ஊருக்கு ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு வீடு வீடா போய் கேட்கிறான் பூசலார்னு ஒருத்தர் கோயில் கட்டி இருக்கிறாராமே அது எங்க இருக்கு பூசலாரா கோயிலா என்னையா சொல்றீர் அவர் வீடு அதுதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு போய் பாருன்னா காடவர்கோன் கதவை தட்டினான் பூசலார் கதவத் திறந்தார் வந்திருக்கிறது அரசன் கால்ல விழுந்து மன்னா வருதுன்னு வரவேற்றார் இவர் பதிலுக்கு விழுந்து வணங்கி சொன்னார் நீர் கட்டிய கோயில் எங்கேன்னா மன்னா மன்னிக்க வேண்டும் தங்களைப் போல் நான் பொருளிலே வல்லவனா கோயில் கட்டுவதற்கு என் மனதுக்குள்ளே அல்லவா நான் கோயிலைக் கட்டி வைத்திருக்கிறேன் என்றார் காலிலே விழுந்தான் காடவர் கோல் ஆஹா மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் ஐயா நீர் ஆகவேதான் இப்பொழுதும் பூசலாராக நீங்கள் மாற வேண்டும் என்றால் இதயத்துக்குள்ளே கோயிலை கட்டுங்கள் கட்ட முடியலன்னா கருவறையில இருக்கிற கடவுளை காட்டுகிற பொழுதா கண்ணை திறந்து பாருங்க பல பேர் தீபாராதனை காட்டும் பொழுது கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கண்ணத்துல போட்டு உண்மை நிலை தெரியாமல் பல பேர் இருக்கான் எதிரா மந்திரத்தில் வேந்து முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் அஞ்செழுத்து சம்பந்தர் சொன்னார் மந்திரம் போல் வேண்டுமடா சொற்கள் மந்திரத்துக்கு என்ன அவ்வளவு சிறப்பு என்னடா மிகப்பெரிய உயர்வு இருக்கிறதுன்னா இந்த தூளை எழுத்தாக இருக்கிற நமசிவாய இதையாவது சொல்லுவதற்கு பழகணும் இத சொன்னா இந்த உலகத்துக்கு வாழ்வதற்குரிய அருள் பயனாவது நமக்கு கிடைக்கும் இதற்கு அடுத்த நிலையிலே இருக்கிறது தான் சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நமவோம் நம சிவாய இறைவனுடைய உருவத்தை காட்டிலும் அவனுடைய நாமத்திற்கு வலிமை அதிகம் ராமன் பாலம் கட்டித்தான் இலங்கைக்கு போக ஆனால் ராம நாமத்தை சொன்ன பாலம் பாலங்கட்டல பறந்தே போனான் நாமத்திற்கு அவ்வளவு வலிமை ஆகவேதான் மாணிக்க வாசக பிறந்தகை சிவபுராணத்தை எப்படி தொடங்குகிறார் நமச்சிவாய வாழ் முதல்ல நாதன் தாழ போட்டு நமச்சிவாய சொல்லக்கூடாதா நமச்சிவாயத்திற்கு அவ்வளவு சிறப்பு இந்த சிவாய நமம் என்று சொல்லுவது இருக்கிறதே அதை சொல்லுகிறவர்கள் சூக்கும தன்மையை உடையவர்கள் இது முறையா சிவதீட்சை வாங்கி கொண்டு ஒரு குருவிடத்திலே இருந்து பெற்றவர்கள் மட்டும்தான் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் நம்மள மாதிரி ஆசா பாசம் எல்லாத்திலையும் கட்டுப்பட்டு இழுபட்டு முக்தி நரீ அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாறும் வண்ணம் சித்தமல்லம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன்யன கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே மாணிக்கவாசு பிறந்தகை அச்சோபதிகத்துல சொன்னார் மலம் ஆணவம் கன்மம் இத்தனையும் பிடித்து இழுக்கிற என்னால் தூல மந்திரமாக இருக்கிற நமசிவாயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும் முறையாக தீட்சை வாங்கி கொண்டவர்கள் சிவதீட்சை பெற்றவர்கள் ஒரு குருவினுடைய அருளிலே இருந்து பெற்றவர்கள் மட்டும்தான் சூக்கும மந்திரமான சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் அடுத்தொன்று இருக்கிறது அதி சூக்குமம் இது யாரால முடியும்னா முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள் பற்றறுத்தவர்கள் இவர்களால் மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் சிவாய சிவாய பற்றுக்களை அறுத்தவர்களால் மட்டுமே அந்த அதிசூக்க மந்திரத்தை சொல்ல முடியும் அப்ப நம்மள மாதிரி சாதாரண மக்களா இருக்கிறவர்கள் எதை சொல்ல வேண்டும் ஸ்தூல மந்திரமாக இருக்கிற நமசிவாயத்தை சொன்னாலே நமக்கு போதுமானது சரி இந்த அஞ்செழுத்தை ஓதுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது இதுக்கு கூடவா முறை உண்மைதானே அண்டாகாகசம் அபுகாகுசம் இதை மாத்தி சொன்னா கூட தரக்குமா ஐயா ஏடிஎம் கார்டு நம்பர் மாத்தி போட்டா கிடைக்குமா பணம் பாஸ்வேர்டு மாத்தி போட்டா வேலை செய்யுமா கம்ப்யூட்டர் அது மாதிரி நமச்சிவாயத்தை உச்சரிக்கிற முறைப்படி உச்சரித்தால் பலன் கிடைக்கும் நாம நமக்கு வந்த சொல்றோம் எப்படி உச்சரிக்க வேண்டுமாம் மூன்று முறைகள் இருக்கின்றன நமச்சிவாயத்தை உச்சரிப்பதற்கு முதல் முறை என்ன உரை இது எப்படி தனக்கும் பிறருக்கும் கேட்கிற மாதிரி நமச்சிவாயத்தை உச்சரிப்பது இஷ்ட சித்தீஸ்வரா ஞான சித்தீஸ்வரா தர்ம சித்தீஸ்வரா யோக சித்தீஸ்வரா சுந்தராம்பா சமேத ஸ்ரீ கச்சவேஸ்வரா ஏல வார்புழலி சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரா மட்டு வார்புழலி சமேத ஸ்ரீ தாயி மாணவா நீள் நெடுங்கண்ணி சமைத்த ஸ்ரீ நீலிவனநாதா செங்கமலத்தாயார் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாளே சௌந்தர்ய பார்வதி சமேத ஸ்ரீ விட்சாடரேஸ்வரா குங்குமவல்லி தாயார் சமேத ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரா கர்பரட்சாம்பிகை சம்திரீ முல்லைவனநாதா மங்கள கௌரி சம்த ஸ்ரீ சந்திரமௌளீஸ்வரா வேணுவனேஸ்வரி சந்த ஸ்ரீ சத்யகிரீஸ்வர உஜ்ஜீவனத்தாயார் சந்த ஸ்ரீ சத்யமூர்த்தி பெருமாளே

பேரு உரைன்னு பேர் அடுத்து உரை எப்படி தெரியுமா நமச்சுவாயத்தை உச்சரிக்கணும் உங்கள் விஜயம் அடுத்து உரை எப்படி தெரியுமா நமச்சுவாயத்தை உச்சரிக்கணும் மந்த நிலை இது என்ன தனக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஓ இது மற்றவர்களுக்கு கேட்க வேண்டாம் எனக்கு என் காதுகளுக்கு கேட்டால் போதும் நமசிவாய் மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது அதற்கு பெயர் மானதம் மௌனமாக அமைதியாக நான் உச்சரிக்கிற நமச்சிவாயம் என் காதுகளில் கூட கேட்காமல் என் மனதுக்கு மட்டுமே என்று உரைக்கிற தன்மை உடையது நமசிவாயம் இப்படி நமச்சிவாயத்தை உச்சரிப்பதற்கு சான்றோர் பெருமக்கள் முறை வைத்திருக்கிறார்கள் சரி எத்தனை முறை இந்த உச்சரிக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு எத்தனை முறை உச்சரிக்கலாம் அறுநூறு தடவை நாம மூச்சு விடுறோம் இயல்பா விடணும் நான் சொன்னேங்கிறதுக்காக பல பேர் ஓடமா ஓடி வந்து மூச்சு விட்டு இந்த அம்மா தப்பா சொல்லிச்சுன்னு சொல்லக்கூடாது அதுக்காக யோக நிலையெல்லாம் இழுத்து ரொம்ப நேரம் விட்டு இயல்பாக காலை ஒரு மனிதன் முறை மூச்சு விடுறான் இரவு முறை ஆக மொத்தமா சேத்தா இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை மூச்சு விடுறோம் இந்த பத்தாயிரத்தி எண்ணூறு டிவைடட் பை நூறு போடுங்க என்ன விடை வருது நூத்தி எட்டு அதனாலதான் எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் காலையில் நூத்தி எட்டு தரம் சொல்லுங்க இரவிலே நூத்தி எட்டு தரம் சொல்லுங்கன்னு நம்முடைய பெரியவர்கள் நமக்கு ஒரு ஒரு அளவு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு நூத்தி எட்டுன்னு ஆனா நாம அதை பத்தி நினைக்காம நூறிலே போய் நூத்தி எட்டிலே போய் விழுகிறோம் இந்த நூத்தி எட்டு இருக்கும் பொழுது எதுக்கையா அவ்வளவு வேகம் அவ்வளவு சிறப்பு ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்துள் நான்கானவன் நமச்சிவாய ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றானவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்றுதான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் இப்படிப்பட்டவன நமச்சிவாயத்தை உச்சரிப்பதற்கு நம்முடைய சான்றோர் பெருமக்கள் ஒரு முறையை வைத்தார்கள் சரி அதெல்லாம் ரைட்டு எவையெல்லாம் அஞ்செழுத்தால் ஆனவை ஒரு பெரிய பட்டியலை நம்முடைய முன்னோர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துல முதன் முதலிலே தோன்றியது எது வேதம் அடுத்து தோன்றியது எது உபநிடதம் ஏன் வேதத்தோட பொருள் புரியல அதனால எளிமைப்படுத்தி உபநிடதம்னு கொடுத்தார்கள் உவரிடதமும் எனக்கு புரியல அதனால எழுதப்பட்டது ஆகமம் ஆகமம் எனக்கு தெரியாது போனா போயிட்டு போகுது புராணம் புராணமா வாய மூடுங்க பயப்படாதீங்க பாடல்கள் நம்ம பக்தியை எவ்வளவு அழகா வளர்த்திருக்கிறார்கள் வேதத்தில் தொடங்கி உபனிடத்திற்கு சென்று ஆகமமாகி புராணமாகி சிறு சிறு பாடலாகி சின்ன சின்ன கதைகளாகி எளிமையாக்கி உங்க கையில கொடுத்து படிங்கன்னா டேப்லெட் மாதிரி கொடுத்தாலும் டேப்லெட் பிசிய படிக்கிறான் டேப்லெட் சிவாவை படிக்க மாட்டேங்கிறானே எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஓம் சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் ನಾಗೇಂದ್ರಹಾರಾಯ ತ್ರಿಲೋಚನಾಯ ಭರಾ ಮಹೇಶ್ವರಾಯ ನಿತ್ಯಾಯ ಸುತ್ತಾಯ ದಿಗಂಬರಾಯ ದಸ್ಮೈ ನಕಾರಾಯ ನಮಗ ಶಿವಾಯ ಮಂದಿ ಸಲಿಲಸಂದನ ಹರ್ಚಿತಾಯ ನಂದೀಶ್ವರ ಮಹೇಶ್ವರಾಯ

மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்கு திருநீலகண்டரை போல வாழ்க்கை வேற சொல்ல முடியுமா காலையில எழுந்த உடனே பூசறது உண்ணுகிற உணவிலிருந்து படுக்கிற பாய் வரை நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயு வாழ்ந்தவர் ஒரு நாள் ஒரு சிறு சபலம் அதை அழகா எழுதுவர் இன்பத் எளியரானார் அந்த ஆளுக்கு எதுல வீக்னஸ் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்ட சரியான தமிழ் சொல் இன்பத் துறையில் எளியர் ஆனார் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு அவ என்ன சொன்னா தெரியுமா இந்த காலத்து பொண்ணா இருந்தா டைவாஸ்னு கத்திட்டு போயிருப்பா அவ அப்படி செய்யல தன் கணவனாருக்கு உரிய எல்லா பணிகளையும் செய்து விட்டு அற்புறு புணர்ச்சி இன்மை அயலறியாமை வாழ் காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு மண்ணை குழைக்கிறாரா தண்ணி ஊற்றுறாயா வடிவம் வருகிறது அழகான மட்பாண்டம் ஆனால் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் இல்லையே அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் ஏனையை எல்லாம் செய்து ஏனையை எல்லாம் செய்து உடன் உறையாமல் வாழ்ந்தாள் ஏன் அந்த நீலகண்டம்கிற ஒரே ஒரு வார்த்தை கணவன் போய் பக்கத்துல நிற்கிறாராம் நீலகண்டர் மனைவியை பற்றுவதற்கு அவள் சொன்னாள் எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்